ஸ்ட்ரீட் சேனல் நம்ம ஸ்ட்ரீட் சேனல்னா வெல்கம் பண்றேன். இது வந்து நம்மளோட ப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸ் செகண்ட் வீடியோ. அதாவது ஒரு வியர் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, என்னென்ன ஃபேஸ்டுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இது ஒரு கண்டினியூ தான், அந்த வீடியோட கண்டினியூ தான். இல்லைன்னா இதையும் வந்து நான் இன்னொரு பார்ட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு கிளியராக உங்களுக்கு புரியணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வந்துட்டு ஒரே வீடியோவில் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் வந்து எல்லாருக்கும் அது புரியாது. ஸோ அது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரெட்டிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து எப்படி நம்ம கையில் பிடிக்கணும், அதாவது நம்ம ரெண்டு கையில் வந்து த்ரெட் பிடிப்போம் இல்லையா, வாயிலை கடிச்சிட்டு பிடிப்போம் இல்லையா, அதை எப்படி கடிச்சிட்டு எப்படி பிடிக்கணும், அந்த த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 days வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வராது. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 5 days, மேக்ஸிமம் 10 days, ஒரு நாள் 2 hours வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபீலிங் வரும். வந்து நமக்கு ஒரு 3 நாளே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் அது வந்து கற்றுக்கிங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல் கிடையாது. ஓகேவா? நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப 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 மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் வந்து நூலை நம்ம எப்படி பிடிக்கிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதை எப்படி இந்த த்ரெட்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இது இன்னொரு த்ரெட். ஓகேவா? இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக்கா அப்படிங்கிற பிராண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. என்னோட அந்த த்ரெட் வந்துட்டு டீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்குது, நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா பெட்டராக கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி அப்படின்னு இருக்கும், இது ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த இன்னொன்று வந்து ஆர்கானிக்கா. இது ரெண்டுத்துல இருந்து எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆர்கானிக்காக வந்து சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், பெயின்லெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதன் மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு 40 அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இல்லை த்ரெட்டில் வந்து எழுதியிருக்கும், இந்த த்ரெட்டில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா 40 அப்படின்னு. இந்த 40ங்கிறது நம்பர் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு வாங்கும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, டிகேடி 40 நம்பரில் இருக்கிற த்ரெட் மட்டும்தான் நீங்கள் வாங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ரெண்டு இதோட த்ரெட்டையுமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிராண்ட் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, த்ரெட்டில் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம த்ரெட்டை வந்து அதில் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப இது கம்ஃபர்ட்டாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா வந்துட்டு ஓகே இதான் த்ரெட் இப்படி தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். இங்கேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கட் பண்ண மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நூலை வந்து மாட்டி வச்சுக்கிறதுக்கு, இல்லை நூல் வந்து இருந்து அவுந்துட்டு சிக்காகும் இல்லையா, அதுக்காக வந்து உங்களுக்கு இந்த இதில் சின்னதாக அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் நூலை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது வந்துட்டு உங்கள் மடியிலையோ இங்கேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு ஒரு நூலோட எண்ட் பாயிண்ட் இருக்குங்களா, அதை வந்து உங்கள் வாயில் இந்த மாதிரி கடாக்கல் வச்சு அதில் வந்து கடிச்சிக்கிறோம். பாருங்க, கடிச்சிக்கிட்டோமா? அடுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்டு நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்டு இப்படி லெஃப்ட் ஹேண்டு நான் நூலை பிடிச்சிருக்கேன். இந்த ரைட் சைட் கடாக்கல் கடிச்சிருக்கேன், லெஃப்ட் சைட் கை வந்து பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு நம்ம ரைட் ஹேண்டு இருக்குல்ல இப்படி இருக்குல்ல கை, இதோடைய அடிப்பக்கமாக விடுங்க. ஓகே, நல்லா பாருங்கள், இந்த நூலோட எண்டை வந்துட்டு கடாப்பல்ல வச்சுருக்கோம், இந்த கை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம், ரைட் ஹேண்ட் வந்து உள்ளே விடுறோம். ஓகே, புரியுதா? இப்படி விட்டு இந்த கையோட இப்படி இடணும். ஓகே, இழுத்துட்டு இந்த இந்த கையை இப்படியே பிடிச்சிக்கோங்க, கடாப்பல்லையும் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த நூல் இப்படி இந்த கையால் ரைட் ஹேண்டாக இருக்கல, அதை வந்து இப்படி சுற்றுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகேவா? பிகினிங்காக இருக்கும்போது 5 போதும். இந்த இடத்த வந்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பட்டையாக 5 சொட்டு இருக்கும். நீங்கள் இப்படி இப்படி வந்துட்டு சேர்த்துலாம் அப்படி 5 வந்து சுற்றி இப்படி சேர்த்துலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி இருந்தால் தப்பு. இந்த மாதிரி விரிச்சே 5 சுற்றும் இருக்கணும். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். நூல் நூல் வந்து நம்ம மடியில் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இன்னும் வந்து இந்த மாதிரி நம்ம ரைட் சைட் கடாப்பில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ரைட் ஆர் லெஃப்ட் ரைட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து நூல் அப்படி பிடிச்சிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் வந்து இப்படி உள் பக்கமாக விட்டுருக்கோம். ஓகே, நம்ம ஃபேஸ் இது கைப்பற்றோம், இந்த உள் பக்கமாக விட்டுருக்கோம். ஓகே, இப்படி எடுக்கிறோம், இப்படி கொண்டு போய் 1, 2, 3,
4, 5. Okay? நான் கையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். கையில் நூல் இப்படி தான் இருக்கணும். இந்த கையால் தான் இப்படி நம்ம இதை ஓப்பன் பண்ணி இந்த கையை இப்படி ஆட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கையால் இப்படி விரிக்கிறோம், இந்த கையால் இதை இப்படி ஆட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி இருக்கும்ல, அதில் ஓடு இருக்கும்ல, அதில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க கால்லையோ இல்லை பக்கத்தில் உள்ள காலில் அதில் ஹேரில் தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப வலிக்கும், சம்டைம்ஸ் அதுலேருந்து பிளட்டே வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இந்த மாதிரி இந்த ஓடில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன 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 ஹேர்ஸ்லாம் இருக்கும்ல ஹேரில், அந்த சின்ன சின்ன இது இருக்கும்ல அதில் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு டேபிள் போட்டு அதில் ஒரு கிளாத் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி நீங்கள் அந்த ஓடு எடுத்து வச்சுக்கோங்க. கூட எடுத்து வச்சு நான் பிடிக்க சொல்லியிருந்தேனே அதே மாதிரி இங்கே நூலை பிடிச்சி அந்த கரெக்டாக அந்த ஹோல் அந்த இது இருக்குல்ல அதுக்கு நடுவில் அந்த ஹேர் நம்மளுக்கு வர மாதிரி நீங்கள் வச்சு அந்த த்ரெட்டை இழுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த நூல் அந்த முடி வந்து அதில் மாட்டி உங்களுக்கு கட்டாயி வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓடு ஒன்று எடுத்து வச்சு இந்த கொட்டங்குச்சியோட ஓடு கூட இருக்குல்ல தேங்கையோட ஓடு எடுத்து வச்சு அதில் கரெக்டாக ஒவ்வொரு முடி அதில் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். உங்களுக்கான கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம வச்சு அமுக்கும் போது வந்து இந்த அந்த ஓடு வந்து நவுந்து நவுந்து அண்ணாட போகும். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது வெயிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு இப்போ நவுறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நவராமல் இருக்கும் பார்த்தீங்களா. கரெக்டாக இரு, நம்ம எது ஒரு டார்கெட் பண்ணுறோமோ ஒன்றையும் ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணோம்னாலே போதும், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம எடுக்கும்போது அந்த பக்கத்தில் உள்ள அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதும் சேர்ந்து கீழே விழுந்துருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இல்லாமல் நம்ம கரெக்டாக அந்த எதில் எக்ஸாக்டாக வைக்கிறோமோ அந்த ஒரு ஹேரை மட்டும் நீங்கள் பார்த்து எடுக்க கற்றுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஓடு எடுத்து அந்த ஒரு ஓடு மட்டும் எல்லா முடியும் நீங்கள் இது அதுன்னு கூட இல்லாமல் எல்லாமே எடுத்துடுற மாதிரி. ஓகேவா, ப்ளைனாக உங்களுக்கு அப்படியே அது வந்துடணும் அந்த மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எடுத்தெடுப்பில் கால்லையோ கையிலையோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வலிக்கும், நம்மளால் வலி தாங்க முடியாது, பக்கத்தில் எல்லோரும் காட்ட மாட்டாங்க இஞ்சி ஓடி போயிடுவாங்க வலி தாங்க முடியாமல் இல்லையா, அதனால தான். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எடுத்து இதில் பாருங்கள். இதில் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் அதுக்கு ஏதாவது காலில் அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம், அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஃபேஸில் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் கண்டிப்பாக, இது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காலில் எப்படி கரெக்டாக கால்லையோ இல்லை கையிலையோ எப்படி ஹேர் எடுக்கணும், இது இப்போ ஏன்னா நம்ம வந்து இந்த ஓடில் இருக்கிற அந்த மேலே சின்ன சின்ன நீட்டிட்டு இருக்கிறது தான் எடுத்து ட்ரை பண்ணுறோம், முடியில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து முடி எடுக்கலாம், ஹேரை எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டோ இல்லை அடுத்த நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம வந்துட்டு ஃபேஸில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, ஓ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு கரெக்டாக அதில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த முடியை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அந்த கொட்டாங்குச்சி வந்து நவராமல் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்களா கரெக்டாக அந்த பெரிய பெருசாக இருந்ததுலாம் எப்படி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்களா, இந்த சைடு தான் நம்ம எடுத்த சைடு, ஆப்போசிட் சைடு வந்துட்டு இருக்காதது பார்த்தீங்களா, எப்படி அதில் விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்துருதுலாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூ பஸ் தான். ஓகேவா, இதெல்லாம் நான் வந்து ஸ்பெஷல் எல்லாமே வச்சுட்டேன், எடுத்து ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே ஏ டூ சார். இது வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு ரெடி பண்ண வீடியோ தான், ஆனால் வந்துட்டு சின்ன ஒரு டைம் இல்லை, என்னால் ரெடி பண்ண முடியல காட்ட முடியல, அதனால தான் இப்போ இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சு எங்கள் வீட்டில் இருந்த குட்டி வாண்டு வந்து அந்த கொட்டாங்குச்சி வாங்கிட்டு ஓடி போயிட்டு, அதனால தான் அந்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.